எல்லாருக்கும் வணக்கம். இன்னி யாருன்னு தெரியுதா? ஏன் வடிவேலு என் கிணத்த காணுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் இன்ஸ்பெக்டரா இருந்தான் ஏட்டாயி, ஏட்டாயிருந்தும் போலீஸ் ஆகி அப்புறம் தான் போலீஸ் வெளியே போயிட்டு என் போலீஸ் வேலை போடணும்னு என் பொண்டாட்டிய பிள்ளைகளை கூட்டிட்டு வாசாட்டி போயிட்டான். மாட்ட மனுஷன் ஆடுவான் அப்படின்னு. அதுக்கப்புறம் என் குடும்பம் சிக்கன மாட்டி சின்ன பொண்ணா மாங்கி அது காரணமா இருந்த அந்த 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 வடிவேல் இருக்கார அந்த காமெடியில் நடிச்சவன் தான் நெல்லை சிவா. நான் நெல்லை சிவா பேசுறேன். அதாவது என் கிராமத்துல இருந்து சென்னைக்கு வரணும் ஓடியிருந்தோம்னா வள்ளூர் கூடத்தை பார்க்கணும்னு நினைப்பான். எல்ஐசி, மவுண்ட் ரோடு, அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி, கலைஞர் சமாதி, பிஜி இதெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுவான். ஆனா இப்போ கிராமத்துல இருந்து சென்னைக்கு வரேன் எதை பார்க்கணும் ஆசைப்பட தெரியுமா? சரவணா ஸ்டோர. என்ன காரணம்னா எங்க 50 வருஷமா நம்பிக்கை நாணயத்தோட நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, அதாவது ஒரு கடைக்குள்ள போனா உலகத்துல என்னென்ன பொருள் வாங்கணுமோ அவ்வளவு கிடைக்கு. ஆமா, இது ஒரு அம்சம் இல்லையா? இது போக இந்த தேனி தேனீக்கள் வந்து அந்த தேன் கூட்ட அப்படி முக்கிடலாம். அதே மாதிரி சரவணா ஸ்டோர்ல வந்து மக்கள் முக்கிறாங்க. அந்த கூட்டத்தை பார்க்கறதுக்கு நம்ம அந்த பொருட்காட்சியை பார்க்கறதுக்கு எவ்வளவு ஆசைப்பட்டு போவோம். அதே மாதிரி சரவணா ஸ்டோர்ல அந்த கூட்டத்தை பார்க்கறதுக்கு அவங்களோட பொருட்களை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு வண்டி சென்னையில் உள்ள இடத்தை பார்க்க மாதிரி இந்த சரவணா ஸ்டோர் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஆமா, 50 வருஷம் ஆச்சுங்க, இன்னும் நம்பிக்கை நாடு நடந்துகிட்டு இருக்கு. அந்த சரவணா ஸ்டோர் ஓனர் இருக்காங்களே நாக்கு இருந்து வாக்குக்கு, அவங்க வாக்கு தர மாட்டாங்க. அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும் அவசியம் கிடையாது. ஏழை மக்களுக்கு குறைஞ்ச விலையில வந்து எல்லா பொருளும் கிடைக்கும்ட்டு அப்படி அவங்க அந்த மாதிரி உதவி பண்ணிட்டு இருக்காங்க. உலகத்துல வந்து ஒரு கிண்ண சுர்க்காடு சரவணா ஸ்டோருக்கு மக்கள் கூட்டமா போறாங்களா? இத மாதிரி உலகத்துல எந்த கடைக்கும் போற. அதனால இந்த சரவணா ஸ்டோர் வந்து இன்னும் பல நூற்றாண்டு இதே பேர் புகழோட இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. நன்றி, வணக்கம்.